ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி வெள்ளியோட சேர்ந்து வர்ற பௌர்ணமி தினம். அதாவது அம்பாளை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்க சுலபமான முறையில பூஜை செய்யறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட சேர்ந்து வர்ற வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. ஆடி முதல் வெள்ளியோட பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது இன்னும் சிறப்பு. முதல் வாரமே ஆடி மாத வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தனைக்கு வர்றதுனால இந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கிற பெண்கள் தவற விடவே கூடாது. அம்மனோட மனதை குளிர வைக்கிறபடி வீட்டில் எளிமையான முறையில் பூஜை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். எந்த விசேஷ தினமாக இருந்தாலும் பெண்கள் அதிகால வேளையில் எழுந்து தலைக்கு குளிச்சிடணும். உங்களுக்கு மஞ்சள் பூசிக்கொள்கிற பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, குளிக்கின்ற தண்ணியில 2 சிட்டிகை மஞ்சள் பொடியை கலந்து அந்த தண்ணியில தலைக்கு குளிச்சிடுங்க. இரவு உடை அணிந்து கொள்ளாம உங்களுக்கு எது சௌகரியமான உடையோ அதை அழகா அணிஞ்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை வேலையை தொடங்குங்க. வாசல்ல மஞ்சள் நீர் தெளிச்சு அரிசி மாவுல கோலம் போட்டு நிலைவாசல் படியில மஞ்சள் குங்குமத்தை வச்சு நிலைவாசல் படிக்கு மேல் பக்கம் வேப்பில தோரணை கட்டிடணும். எலுமிச்சை பழங்களை வெட்டி குங்குமம் தடவி நிலைவாசல்ல 2 பக்கத்துலையும் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போகி சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செஞ்சு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வீட்டில் அம்பாள் சிலை இருந்தால் அந்த அம்பாள் சிலைக்கு இன்றைக்கி பாலாபிஷேகம் செஞ்சு சந்தன காப்பிட்டு அழகாக அலங்காரம் செஞ்சு அம்மனோட கழுத்தில் 1 மஞ்சள் கயிறு கட்டிடுங்க. அம்மனோட திருவுருவப்படம் இருந்தால் அந்த திருவுருவப்படத்துக்கு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சிடுங்க. முடிஞ்சால் வேப்பிலை மாலையும் போட்டுருங்க. 1 தாம்பாளத்தட்டை பெரிசா வச்சு அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வளையல் மஞ்சக்கயிறு 1 எலுமிச்சை பழம் 1 கொத்து வேப்பிலை வெற்றிலை பாக்கு பூ முடிஞ்சா 1 ரவிக்கை துணி இந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால அம்பாளுக்காக படைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் இது. அடுத்தபடியா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால மகாலட்சுமிக்கு விருப்பமான மாதுளம்பழம் நெல்லிக்கனி இந்த 2 பொருட்களையும் அதே தாம்பாளத்துல வச்சிடுங்க. இதோட சேர்த்து அம்பாளுக்கு கட்டாயமா சக்கரை பொங்கல் நிவேதானம் வைக்கணும். உங்களுடைய வீட்டுல எத்தனை விளக்குகள் ஏத்தி வச்சிருந்தாலும் சரி, 1 சிறிய மண் அகல் விளக்கு நெய் ஊத்தி ஏத்தி வச்சிடுங்க. தேங்காய் உடைச்சு வச்சுக்கோங்க. இந்த அலங்காரங்கள் எல்லாம் பூஜை அறையில் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் பூஜை அறையில் அம்பாளுக்கு முன்னாடி அமர்ந்து உங்களோட கோரிக்கைகளை அம்பாளிடம் வைங்க. மனமுருகி வேண்டுங்க. முடிஞ்சா அம்பாளின் பெயர் சொல்லி மந்திரங்களை உச்சரித்து 5 நிமிடங்கள் அமைதியாக வழிபாட செய்யுங்க. அதுக்கப்புறம் இறுதியாக கற்பூர ஆராதனை காண்பிச்சு குடும்பத்தோட உங்களோட பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்ய மறக்க வேண்டாம். இந்த பூஜையை உங்களால் காலை வேளையில் செய்ய முடிந்தாலும் செய்யலாம், முடியாதவங்க மாலை நேரத்துலையும் செய்யலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை அறையில் அம்பாளுக்கு படைச்ச மஞ்சள் குங்குமம் வளையல் மஞ்சக்கயிறு வெற்றிலை பாக்கு இந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் அணிந்து கொள்ளலாம். வீட்டில் இருக்கிற திருமணமாகாத கன்னி பெண்களும் அணிந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கு வர்ற பெண்களுக்கு அந்த பொருட்களை நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம். இந்த சொன்ன பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையும் நாம் விரும்பி அம்பாளுக்காக செய்கிறது. ஆனால் அந்த அம்பாள் நம்மிடம் விரும்பி எதிர்பார்ப்பது உண்மையான பக்தி, தூய்மையான மனது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாத சுயநலமில்லாத மனம். அதனால் உங்களுடைய கோரிக்கையோட சேர்த்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் நன்னாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையை அம்பாளிடம் வச்சு மனமுருகி வேண்டி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வீட்டுக்கு அம்பாள் விரும்பி வந்து அருளாசிய மனமாற கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரகசிய உண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.